வாட்டர் வாட்டர் எவ்ரிவேர், நமக்கு தெரியும் நீரின்றி அமையாத உலகு. அதனால தான் நம்ம பூமியை ப்ளூ பிளானட்னே சொல்கிறாங்க. இங்கே நிறைய பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க எப்படிலாம் அஃபெக்ட் ஆகுது அப்படிலாம். நமக்கு தெரியும் சவுத் ஆஃப்ரிக்காவில் நடந்த கேப்டவுன் ப்ராப்ளம், பெங்களூர் அடுத்து இந்தியாவோட கேப்டவுனாக மாற வாய்ப்பு இருக்குது அப்படிலாம் நிறைய நியூஸ் நம்ம பார்த்துருக்கோம். இதில் நிறைய பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. டயோரியல் டிசீஸ் கில்ஸ் ஒன் சைல்ட் இன் எவ்ரி 60 seconds, அதாவது எய்ட்ஸ் கம்பேர்ட் டு எய்ட்ஸ், மலேரியா கம்பேர் பண்ணுறப்போ டயோரியல் டிசீஸ், வாட்டர்னால் ஏற்பட்ட டயோரியல் டிசீஸ் வந்து 5 வயசுக்கு கீழே உள்ள குழந்தைகளை அதிகமாக கொள்ளுது அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 2 லட்சம் பேர் ஒவ்வொரு வருஷமுமே சேஃப் வாட்டர் கிடைக்காமல் இறக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறம் நிதி ஆயோக், நமக்கு தெரியும் நிதி ஆயோக் காம்போசிட் வாட்டர் மேனேஜ்மெண்ட் இண்டெக்ஸ் விட்றாங்கன்னு. அதுபடி பார்த்தப்ப டெல்லி, பெங்களூர், சென்னை, ஹைதராபாத்லாம் பார்த்திங்கன்னா கிரவுண்ட் வாட்டர் லெவல் பார்த்திங்கன்னா ரன்னிங் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் நிலைமையில் இருக்குதுன்னு நமக்கு தெரியுது. அப்புறம் இந்தியா ரேங்க்ஸ் 120th of 122 கண்ட்ரிஸ் இன் குளோபல் வாட்டர் குவாலிட்டி இண்டெக்ஸ். இந்த மாதிரி 122 கண்ட்ரிஸில் ரிப்போர்ட் எடுத்தப்ப நம்ம 120 இடத்துல இருக்கோம் குளோபல் வாட்டர் குவாலிட்டி இண்டெக்ஸில். நம்ம இங்கேருந்து நம்ம ரொம்ப தூரம் போக வேண்டியிருக்கு.